வைத்திருக்கிறார்கள். தற்போது பாதுகாப்பிற்காக அங்கு முக்கிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. பலரும் தொடர்ந்து காலை 6 மணியில் இருந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வசந்த், தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் நடைபெற்று வரக்கூடிய சோதனை தொடர்ந்து காலை 6 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இன்னும் பல மணி நேரம் வருமான வரித்துறை அதிகாரிகளால் சோதனை நடத்தப்படும் என்று இந்த இடத்தில் கள நிலவரத்தில் பார்க்கும்பொழுது தெரிகிறது. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் சோதனை நடைபெற்று வரக்கூடியதற்கு பின்பாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு அருகே வேறு ஏதாவது வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக மத்திய ரிசர்வ் படை போலீசார் பாதுகாப்பு பணிக்காக இந்த இடத்தில் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் படை காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் இருப்பதற்காக இந்த இடத்தில் அவர்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த இடத்தில் சோதனை நடைபெற்று வரக்கூடிய தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டிற்கு வெளியே பாதுகாப்பு பணியில் இருப்பதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் தமிழக காவல்துறையினரும் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கே நிலவரம் பார்க்கும்பொழுது இன்னும் பல மணி நேரம் இந்த இடத்தில் சோதனை நடைபெறலாம் என்றே தெரிகிறது. தொடர்ந்து அவருடைய வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. அவருடைய வீடு 2 தளம் கொண்ட வீடாக அமைந்திருக்கிறது. அந்த இடத்தில் முதல் தளம் மற்ற 2வது தளங்களில் இருக்கக்கூடிய அறைகளிலும் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அதே போன்று வீட்டில் உள்ளிருந்தும் வெளியே யாரும் வரவில்லை. அதே போன்று சில மணி நேரத்திற்கு முன்பாக உள்ளே இருந்து வெளியே வந்த வருமான வரித்துறை அதிகாரிகளும் எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை. தற்போது நாம் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் பாதுகாப்பு பணிக்காக வந்திருக்கக்கூடிய மத்திய ரிசர்வ் படை போலீசார் துப்பாக்கி ஏந்து பாதுகாப்பு பணிக்காக வந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் வீட்டிற்கு உள்ளே அதாவது சோதனை நடைபெற்று வரக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரக்கூடிய அந்த வீட்டிற்கு உள்ளே மத்திய ரிசர்வ் படை போலீசார் உள்ளே செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தும் வரை இந்த இடத்தில் பாதுகாப்பு பணிக்காக மத்திய ரிசர்வ் படை போலீசார் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிகிறது. தற்போது இந்த இடத்தில் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறாங்க. மசன் பிரத்யேக முதல் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய ரிசர்வ் படையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் போலீஸ் அதிகாரிகள் கையில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் தற்போது அங்கு பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சம், என்ன மாதிரியான பாதுகாப்பு அந்த இடத்தை சுற்றி போடப்பட்டிருக்கிறது? முக்கியமாக அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது மத்திய ரிசர்வ் படையின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது என்று சொல்ல முடியுமா ராஜ்குமார்? வசந்த், நிச்சயமாக இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழக தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் அவர்கள் திட்டமிட்டு நடத்தக்கூடிய அந்த பணியும் அதே போன்று சோதனைக்கு எந்த விதமான இடையூறு வராமல் இருப்பதற்காகவே இந்த நடவடிக்கையில் எடுக்கப்பட்டிருக்கலாம். தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்ற நடவடிக்கைக்காகவே மத்திய ரிசர்வ் படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை எந்த காலம் வரை நடத்தினாலும் அதற்கு பாதுகாப்புக்கு இருப்பதற்காகவே அவருடைய வீட்டில் அதாவது தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் வீட்டிற்கு அவர் வந்திருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை நீடித்தாலும் அதுவரை இவர்கள் பாதுகாப்புக்கு இருப்பார்கள் என்றே தெரிகிறது. குறிப்பாக சோதனையின் போது எந்த விதமான இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காக தான் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த இடத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக கூடதான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி சோதனை உள்ளே நடக்கிறதா என்ற உண்மைகள் தெரிய வேண்டும் என்ற ஒரு சில முழக்கங்களை எழுப்பினார்கள். அதை அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்தில் அவர் தேவையில்லாமல் பேசுகிறார் என்று அவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அந்த ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த நிர்வாகியை இங்கிருந்த காவல்துறையினர் அப்புறப்படுத்தி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார்கள். எனவே இந்த சோதனை வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தி வரக்கூடிய இந்த சோதனை முழுமையாக நடைபெற வேண்டும். எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது, யார் விதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காகவே இந்த இடத்தில் மத்திய ரிசர்வ் படை போலீசார் வீட்டிற்கு முன்பாக
தற்போது தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. ராஜ்குமார், எவ்வளவு நேரத்திற்கு முன்பாக மத்திய ரிசர்வ் படை போலீசார் அங்கு வந்திருந்தார்கள்? அவர்கள் வருவதற்கான அவசியம் என்னவாக இருந்தது ராஜ்குமார்? வசந்த், அதாவது சற்று நேரத்திற்கு முன்பாக தான், ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக தான் மத்திய ரிசர்வ் படை போலீசார் இந்த இடத்தில் வந்திருக்கார்கள். அவர் குவிக்கப்பட்டிருக்கார்கள். 2 வாகனத்தில் மத்திய ரிசர்வ் படை போலீசார்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே காவல்துறையினர், தமிழக காவல்துறையினர் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் உதவி ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் இந்த இடத்தில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். அதே போன்று 13 இடத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சோதனை வந்து ஒரு முக்கிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியின் வீட்டில் இந்த சோதனை நடந்து வருகிறது. அந்த சோதனையும் சோதனைக்கு எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே மத்திய ரிசர்வ் படை போலீசார் இங்கு வந்திருக்கிறார்கள் என்றே தெரிகிறது. சோதனை தொடர்ந்து நடைபெறும். அதே போன்று இங்கு கள நிலவரம் பார்க்கும்பொழுது அண்ணாநகரில் சோதனை இன்னும் பல மணி நேரம் நீடிக்கும் என்ற தகவலும் தெரிகிறது. எனவே சோதனையின் போது எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருப்பதற்கும், வருமான வரித்துறை அதிகாரிகள் அவருடைய பணி செய்வதற்கும் தொடர்ந்து சோதனை நடைபெறுவதற்கான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே இந்த இடத்தில் மத்திய ரிசர்வ் படை போலீசார் தற்போது தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முன்பாக தான் அவர்கள் சில கட்டுப்பாடுகளும் விதிப்பார்கள் என்று தெரிகிறது. பொதுமக்கள் யாரும் இந்த இடத்தில் சோதனை நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் வர வேண்டாம் என்று தற்போதே மத்திய ரிசர்வ் படை போலீசார் சொல்லி வருகிறார்கள். அதே போன்று இந்த இடத்தில் அண்ணாநகர் 6 மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்தில் தான் சோதனை நடைபெற்று வருகிறது. எளிய வாகனங்கள் இந்த வழியாகவும் அனுமதிக்கப்படவில்லை. ஒரு பக்கம் தமிழக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. ராஜ்குமார், காலை 6 மணி முதல் அதிகாலையில் இருந்து தற்போது வரை சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் கூட பல மணி நேரங்கள் இந்த சோதனை நடைபெறலாம், தொடரலாம் என்றும் தெரிகிறது. பல இடங்களில், 13 இடங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. மத்திய ரிசர்வ் படை போலீசாரும் அங்கு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக காலையில் இருந்தே அங்கு ஒரு அசாதாரண சூழல் காணப்பட்டதாகவும், பரபரப்பான நிலை இருப்பதாகவும் காலையிலிருந்து நாம் செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அசாதாரண பரபரப்பான சூழலை சமாளிப்பதற்காக காவல்துறை தரப்பில் இருந்து ஒரு பொதுமக்கள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக இருக்கட்டும், வாகனங்களை உள்ளே அனுமதிக்காமல் அந்த பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதாக இருக்கட்டும், என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் உறுதி செய்யப்படுகின்றன ராஜ்குமார்? காலை 6 மணிக்கு தொடங்கிய வருமான வரித்துறை அதிகாரியினுடைய சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது 6 மணியின் பொழுதும். அதே போன்று காலை 9 மணி வரை இந்த இடத்தில், அதாவது அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகிறார்கள் என்ற தகவல் முழுமையாக அவர்களுக்கு தெரியவில்லை. நாம் செய்திகளை வெளியிட்டதற்கு பின்பாக அதற்கு பின்பாக தான் இந்த இடத்தில் சோதனை நடைபெறுகிறது. அதே போன்று ஊடகங்களும் இந்த இடத்தில் அதிக அளவுக்கு இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில் அதற்கு பின்பாக தான் 10 மணி அளவில் கூடுதலாக தமிழக காவல்துறையினர், அதாவது அண்ணாநகர் எல்லைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் இருக்கக்கூடிய காவலர்கள் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அவர்கள் முதலில், அதாவது இந்த இடத்தில் இடையூறு இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை தமிழக காவல்துறை அதிகாரிகள் எடுத்திருந்தார்கள். அதே போன்று பெரிய வாகனங்கள் உள்ளே அனுமதிக்காமல் இருந்தார்கள். மாற்று வழிகளில் பொதுமக்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் காவல்துறையினர் எடுத்து வந்திருந்தார்கள். அதற்கு பின்பாக தற்போது கூடுதலாக மத்திய ரிசர்வ் படை போலீசார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் துப்பாக்கி ஏந்த பாதுகாப்புடன் இந்த இடத்தில் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை தான் மத்திய ரிசர்வ் படை காவல்துறையினர் இந்த இடத்தில் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது சோதனை நடைபெற்று வரக்கூடிய இந்த இடமானது மத்திய ரிசர்வ் படை காவல்துறையின் எல்லைக்கு வந்திருக்கிறது என்றே சொல்லலாம். இனி இந்த இடத்தில் பொதுமக்களும் மற்றவர்களும் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். இடையூறு எதுவும் இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கையிலும் மத்திய ரிசர்வ் படை போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தி வரக்கூடிய இந்த சோதனை அந்த எல்லை மத்திய ரிசர்வ் படைக்கு கட்டுப்பாட்டிற்குள்ளே வந்திருக்கிறது என்றே சொல்லலாம். மோசன்